வணக்கம். என்னோட பேர் ஐஸ்வர்யா. நான் புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வரேன். நான் வந்து ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட முதல் நன்றியை வந்து நான் கடவுளுக்கு சொல்லிக்கிறேன். என்னோட ஃபேமிலி, என்னோட அம்மா, அப்பா, அக்கா, அவங்க மூணு பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். தென் ஆப்வியஸ்லி அகாடமியை பற்றி சொல்லணும்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து கிளாஸ் பேட்சில் வந்துட்டு தெரியும், ஹாஃப் டே கிளாஸ் இருக்கும், ஹாஃப் டே ஸ்டடி டைம் இருக்கும். அப்போ வந்து பாலா சார் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். உங்களுக்கு வந்து 60 days இருக்குது, 55 days இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நம்ம வந்து 1 இயர் படிக்கிறோமோ இல்லை 2 இயர் படிக்கிறோமோ 6 மந்த்ஸ் படிக்கிறோமோ அது முக்கியமே கிடையாது. நம்ம 3 மந்த்ஸ் படித்தாலும் அது ஒரு பிளானிங்கோடு படிக்கணும். அப்படி படித்தா நம்மளாலேயும் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். தென் வசந்தண்ணாக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா மார்க் இன்டர்வியூ போகும்போதெல்லாம் வந்து எனக்கு என்னோடய வாய்ஸே நான் பேசினா சரியாக கேட்காது, என் வாய்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ணன் தான் வந்து அப்படிலாம் நீ நினைக்காத, நீ வந்து நல்லா போல்டாக பேசு, உன்னால் வந்து ஃபுல் ஸ்லாப் எடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் ஃபுல் ஸ்லாப் எடுத்தேன். இங்கே வந்து டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து தான் மார்க் பண்ணுவோம். ஒரு மோர் தென் 20 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து எல்லாருமே எழுதியிருப்போம். ஸோ இங்கே ஓஎம்ஆரில் மார்க் பண்ணி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக நான் ஒரு கேஷுவல் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. எக்ஸாம் ஹாலில் எல்லாரையும் பார்க்குறேன், ரொம்ப பதட்டமாக வந்து ஏதாவது ஒன்று தப்பாக மார்க் பண்ணிட்டாலும் மார்க் போயிடும் அப்படின்ட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அப்போ தோணுச்சு, ஓகே நம்ம வந்து அகாடமி ஜாயின் பண்ணது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். உண்மையிலே இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப அகாடமிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப கேஷுவலாக இது மார்க் பண்ணிவிட்டு அழகாக ஷேட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து எவ்வளோ நாள் படித்தாலும் அந்த 3 மணி நேரம் நம்ம எக்ஸாம் ஹாலில் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வந்து மார்க் கொடுக்கும். ஸோ அந்த 3 மணி நேரம் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து அந்த டெஸ்ட் வந்து எக்ஸாம் வந்து எழுதினேன். தென் வந்துட்டு மார்க் இன்டர்வியூ சார் அரேஞ்ச் பண்ணுற சார் பேர், அந்த சார் பேர் எனக்கு தெரியல. எத்தனை பேர் வந்தாலும் பேனல் போட்டு அவங்க அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து அகாடமி இங்கே வந்து மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஒரு டைமும் ஒரு பேனல் அனுப்புவாங்க. சார்கிட்ட திட்டுவாங்கிற ஸ்டூடெண்ட்டில் நானும் ஒரு ஆள் தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். தென் பட் சார் பேனல் வந்து அங்கே போகிறக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். சார் வந்து ஒரு செகண்டுமே வந்து நம்மளை நோட் பண்ணுவாங்க. நம்ம இன்டர்வியூ முடிஞ்சு அவங்க ஃபீட்பேக் சொல்லும்போது நீங்கள் வந்து 3:30 நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கம்மா, மேலே பார்த்தீங்க, அப்படி பார்க்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுங்க அப்படின்னு ஒவ்வொரு செகண்டுமே நம்ம பண்ணுற தப்பை வந்து நமக்கு சொல்லி நான் ஒரு 5-6 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் போனேன். அங்கே போகும்போது மற்றவங்களெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்தாங்க. சில பேர் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறவங்க இருப்பாங்க. பட் நான் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக போனேன், ஃபுல் ஸ்லாப் எடுத்தேன். அது வந்து அதுக்காக நான் வந்து அகாடமிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு என்னோடய அப்பா, எனக்கு வந்து ஒரு அக்கா அண்ணா இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க பொண்ணுங்களை வந்து சும்மா பேருக்கு படிக்க வச்சுட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. பட் எங்கள் அப்பா எங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பொண்ணுங்க வந்து எப்பயுமே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையும் எப்போயும் வந்து நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம், யாரையுமே நம்ம நம்ப முடியாது. எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே இன்றைக்கி எங்கள் அக்கா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐஎஸ்ஐ மார்க்கிங் அந்த சர்டிஃபிகேஷனில் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறோம். நானும் வந்து ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் கிளியர் பண்ணியிருக்கேன். இதுதான் நாங்கள் வந்து பெற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்டாக வந்து நினைக்கிறோம். தென் இந்த அகாடமி நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் தான், எனக்கே வந்து என் மேலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் உள்ளே வரும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு 2 மாதம் தானே, சரி நம்ம TNPSC அடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு 2 மந்த்ஸ் ஒரு ட்ரையல் எக்ஸாம் மாதிரி எழுதுவோம், முடிஞ்சால் பார்ப்பாருன்னா அடுத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எந்தெந்த கொஞ்ச நாள் இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவ்வளோதான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. நீங்கள் வந்து இந்த ஏரியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, இப்படி படிங்க, இதில் இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் வந்து நிறைய பாலா சார் வந்து சூப்பராக நடத்துவாங்க, ஸ்லோவாக நடத்துகிறாங்கன்னு கூட சில பேர் சொன்னாங்க. பட் அவர் அப்படி நடத்துனால தான் உண்மையிலேயே நான் வந்து மேக்ஸ் எல்லா சும்மே வந்து கரெக்டாக போட்டேன். ஸோ அதுக்காக வந்து பாலா சார், தென் எனக்கு கிளாஸ் எடுத்த பாலா சார், பட் சார், அருண் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தென் மார்க் இன்டர்வியூக்கு வந்து அரேஞ்ச் பண்ண சுகேஷ் சார் அண்ட் ராஜா சார், எல்லாருக்குமே என்னோட தேங்க். ஸோ நான் ஃப்யூச்சர் அச்சீவர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரெண்டு விஷயம் நான் பண்ணதே சொல்கிறேன். பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். பிளானிங் வந்து எல்லாருமே போடுவோம். ஏஓ கிளாஸ்க்கு வந்து எல்லாருமே, ஹெச்ஓ கிளாஸ் வந்து எல்லாருமே பிளானிங் பண்ணியிருப்பீங்க, அந்த 3 மாதம் இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சில பேர் வந்து சீக்கிரமே படித்து முடிச்சிருவாங்க, சில பேர் ரொம்ப நாள் படிப்பாங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பிளான் போடுவாங்க. பட் அந்த பிளானை கரெக்டாக படித்து எக்ஸிக்யூட் பண்ணவங்க மட்டும்தான் இங்கே அச்சீவர்ஸாக உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை அந்த டார்கெட் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் போகணும். ஸோ அதுதான் நான் சொல்லிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அச்சீவ் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபியூச்சர் அச்சீவர்ஸ்க்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அகாடமிக்கு ரொம்ப தேங்க்யூ. சுரேஷ்
IAS Academy, வெற்றியின் முகவரி.